இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட், ஏன்னா சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் வந்து ரெண்டு புறத்திலையும் பிழைவு இருக்கு. வாக்களித்து யாரை தேர்ந்தெடுக்கப்படணும் என்றது உன்னுடைய உரிமை, அதே சமயம் உன்னுடைய கடமை. அதாவது ஜனநாயக நாட்டுடைய உருவம் கொடுக்கிறது ஒரு சட்டமைப்பு. அந்த சட்டமைப்பு வாக்குரிமை, குடிமகன்கள் உரிமை, அரசாங்கத்துடைய கடமை, நிர்வாகிகளோட பொறுப்பு என்ற பல வகையில் ஒரு டிசைன், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உருவாக்குறது ஒரு சட்டமைப்பு. ஆனால் உலகெங்கும் பார்த்தால் சட்டமைப்புக்கும் இன்றைக்கு நடந்திருக்கும், நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி முறை, நிர்வாக முறை என்று ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட பல நாடுகளில் சட்டமைப்பு அளவுக்கு ஒரு வலுவான ஜனநாயகம், ஒரு தட்டி கேட்கக்கூடிய அரசின் மேல் ஒரு கவனம், மக்களின் கையில் இருக்க வேண்டிய போதுமான அதிகாரம் சக்தி என்றால் அந்த அளவுக்கு இல்லை என்றுதான் உண்மை. இது வந்து நான் இந்தியா மட்டும் சொல்ல, நான் அமெரிக்காவில் இருந்தவன், நான் 60 நாடுகளில் பயணம் செய்தவன், நான் 15-20 நாடுகளில் என் தொழிலை நடத்தினவன். நான் எம்டி பேங்க்கில் எம்டியாக இருந்ததுனால ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கில். ஏன் அது சொல்ல வரேன்னா, இதுக்கு பல காரணங்கள் கூறலாம். ஒரு காரணம், மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அரசாங்கத்துடைய செயல்திறனும் உட்கட்டமைப்பும் ஐடி பேக் போனும் தேவையான அளவுக்கு வளரவில்லை என்று சொல்லலாம். இன்னொரு புறம் சொல்லலாம், சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஒரு பிரிவினை உருவாக்கும் கருவிகள் அதிக பயனில் வந்துட்டதனால் சமுதாயமே ரொம்ப பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் வாக்குக்காக கூடுதல் தீவிரமாக தான் பேசுகிறார்கள், பரப்புரை செய்கிறார்கள். நிர்வாகத்தை பற்றியோ, அடிப்படை வாழ்க்கை முறை முன்னேற்றத்தை பற்றியோ யாரும் பேசுகிறதுக்கு இல்லை. தி சிஸ்டம் ஹஸ் பிகம் ஸோ போலரைஸ்ட், நோபடி கேர்ஸ் அபவுட் ஆக்சுவல் டெவலப்மெண்ட் எனிமோர் அப்படின்ற ஒரு காரணமும் பல இடங்கள் கூறுவார்கள். எந்த அளவுக்கு மக்கள் கல்வி பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரிய வரும் அவங்களுடைய உரிமை என்ன, அதை எப்படி அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வது, யாரை எப்படி தட்டி கேட்பது. அதனால் பல இடங்களில் அனைவருக்கும் சமமாக கல்வி வழங்கவில்லை. சமமாக நான் சொல்கிறது முதன்மை கல்வி, செகண்டரி கல்வி, பிளஸ் டூ வரைக்கும் ஊர் பூரா வழங்கவில்லை என்றதனால் ஜனநாயகம் சரியுது, ஜனநாயக விதிமுறைகள் பின்பற்றவில்லை. ஆனால் ஒன்று எல்லா இடத்துலையும் கூற வேண்டியது, இளைஞர்களுக்கு சட்டமைப்பு பற்றியோ ஜனநாயகத்தை பற்றியோ அவங்கள் உரிமைகளை பற்றியோ ஒரு காலத்தில் கற்றுக்கொண்டிருந்த பாடங்கள் எல்லாம் இப்போ நிறுத்திவிட்டார்கள். நான்லாம் விகாசால பிளஸ் டூவில் படிக்கும்போது, இல்லை டென்த்தில் நான் ஊட்டியில் படிக்கும்போது சிவிக்ஸ் என்ற ஒரு கோர்ஸ் எடுத்தே ஆகணும். அதில் வந்து சட்டமைப்பு பற்றி, யாருக்கு என்ன கடமை, உள்ளாட்சியில் என்ன செய்வாங்க, மாநில அரசு என்ன செய்யணும், ஒன்றிய அரசு என்ன செய்யணும், ஒரு கவுன்சிலருடைய கடமை என்ன, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட கடமை என்ன, ஒரு குடிமகனுடைய உரிமை என்ன என்றெல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள் பள்ளியில். அதெல்லாம் இப்போ நிறுத்தி விட்டாங்க. சிவிக்ஸின் கோர்ஸ் எல்லாம் இருக்கா என்ன உங்களுக்கு? இல்லை இல்லை. எனவே இளைஞர்களுக்கு இந்த புரிதல் இல்லாமல் அதனால் அவர்களுடைய ஜனநாயக நடவடிக்கைகளில், எலெக்ஷன் போன்ற நடவடிக்கைகளில் அவங்களுடைய ஈடுபாடு போதுமான அளவில் இல்லாமல் இருக்கிறது ஜனநாயக சரிவுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று பலர் கூறுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு காலத்தில் வால் ஸ்ட்ரீட்டில் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வித்துட்டு இருந்த ட்ரேடராக இருந்தவன். அதனால் எனக்கு வந்து முக்கிய அளவுகோல் அலைன்மெண்ட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். அதாவது இப்போ 80 வயசு ஆளாக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே வாழ்க்கை நீட்டமும் குறை, உங்களுக்கு இன்னும் பெற வேண்டியதும் குறை. இன்னுமே எந்த அளவுக்கு நல்ல அரசாங்கமோ இல்லையோ வந்தாலும் வராட்டியும் உங்களுக்கு பெரிய பலனோ இழப்போ இருக்க போவதில்லை. அதே நீங்கள் 60 வயசு 40 வயசுன்னு படிப்படியாக குறைத்துட்டு வந்தால் உங்களை போன்றவர்களுக்கு தான் நாட்டுடைய எதிர்காலம் மிக முக்கியமான, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கை திசையை தீர்மானிக்கும் ஒரு விளைவாக நீங்கள் கருத வேண்டும். எனவே யங் பீப்புள் கம்மியாக ஓட் பண்றாங்க என்றால் அது தலைகீழாக இருக்கு. ஏன்னா வயதானவங்கலாம் ஓட்டு போட்டாலும் இல்லைன்னாலும் அவ்வளோதான், இன்னுமே அவ்வளோ நாள் இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம்
இன்றைக்கு இருக்கிற மருத்துவ சூழ்நிலையில் நீங்கள் 20-22 வயசு இருந்தீங்கன்னா இன்னும் 80 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு இயற்கையான சராசரி வாய்ப்பு. அப்போ நாட்டுடைய திசையும் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் நாட்டுடைய நல்லிணக்கமும் நாட்டு சமூக நீதியும் உங்களுக்கு தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு இம்பாக்ட். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் கருத்தாக நீங்கள் எடுக்க வேண்டும். சில நாடுகளில் இதை எப்படி திருத்துறார்கள் என்று சொல்கிறேன். ஆஸ்திரேலியால எல்லாம் கம்பல்சரி வாக்களித்தே ஆகணும். நீ வாக்களிக்க போகவில்லை என்றால் அரசோட சலுகை எதுவுமே உனக்கு கிடைக்காது. உனக்கு அரசாங்க கல்லூரியில் சேர்ந்தா அந்த ஃபீஸ் கூட நீ 10 மடங்கு கட்டணும். ஏன்னா நீ உன் அடிப்படை ஜனநாயக கடமையை செய்யவில்லை. வாக்களித்து யாரை தேர்ந்தெடுக்கப்படணும் என்றது உன்னுடைய உரிமை, அதே சமயம் உன்னுடைய கடமை. அதை செய்யவில்லை என்றால் உனக்கு ஏன் அரசு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற வழியில் ரத்து செஞ்சிருவாங்க. இந்த அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ஓரளவுக்கு என் தொகுதியில் பெரிய மாற்றம் தெரிந்ததனால் நான் ரொம்ப வேதனையில் இல்லை என்று சொல்வேன். ஏன்னா நான் 2016 இன்னை வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இளைஞர்களுடைய தேர்தல் பங்கேற்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய உணர்வு, உங்களுடைய கவனத்தில் அரசியலுடைய முக்கியத்துவமும் வாக்குடைய மிக தெளிவான பலனும் தெரிய வந்து உங்களை போல் நபர்கள் இன்னும் இந்த ப்ராசஸில் இந்த தேர்தலில் பங்கேற்கிறது அதிகரித்து கொண்டு வருது. என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற தகவல் அடிப்படையில், ஆனால் நாட்டளவில் இது நடக்குதான்றது எனக்கு தெரியவில்லை. நடக்கிற மாதிரி வேறு யாரும் அறிக்கையோ ஆராய்ச்சியோ செய்யவில்லை. இது மாறினால்தான் நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்க முடியும். இப்போ எனக்கு வர்ற தகவல், எனக்கு வடக்கு மாநிலங்களில் கல்வி கம்மியாக இருக்க மாநிலங்களில், வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்க மாநிலங்களில், பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களில், அங்கேருந்தே எனக்கு வர்ற தகவல், இளைஞர்களுக்கு இந்த தெளிவு வந்துருச்சு, நம்மளுக்கு இதை விட இன்றைய விட சிறப்பு எதிர்காலம் இருக்கணும் என்றால் நாம் சரியான நபர்களை வாக்களித்து அவர்களை ஆட்சி நடத்த விட்டு அவர்களை தட்டி கேட்டால்தான் நம்மளுக்கு எதிர்காலம் இதை விட சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு ரொம்ப இருண்டு போய் கிடக்கிறது. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்னு பன்னாட்டு தொழில் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இன்றைக்கு இதுவரைக்கும் இல்லாத வேலைவாய்ப்பின்மை நிலவுகிறது. 83.7% கல்லூரி பட்டம் பெற்ற நபர்களுக்கு வேலை இல்லாமல் திணறுகிறார்கள். தமிழ்நாட்டில் அவ்வளோ மோசம் இல்லை உண்மை, ஆனால் இந்திய அளவில் அவ்வளோ இருக்கு சராசரி. அப்போ தமிழ்நாட்டில் அதோட பாதி இல்லை காவாசி இருந்துச்சுன்னா பட இந்தியாவில் கிட்டத்தட்ட 100% கல்வி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் திருத்தணும் என்ற உணர்வுக்கு அவர்களே வந்துவிட்டார்கள். இருந்த ஒரு பாதை இராணுவத்தில் சேரக்கூடிய வேலை வாய்ப்பையும் ரத்து செய்து விட்டார்கள் இந்த கையாளாகாது ஒன்றிய அரசு. எனவே நான் உங்களிடம் எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும், யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் என்றால் நான் கூற தேவையில்லை. நீங்களாம் கல்வி பெற்றவர்கள், தமிழ்நாடு திராவிட மாடல், 100 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளால் 70 ஆண்டும் 30 ஆண்டுகள் காங்கிரஸ் இணைந்த கட்சிகள், ஆனால் திராவிட கொள்கை அடிப்படையில் தான் அவங்களும் ஓரளவுக்கு ஆட்சி நடத்தினார்கள். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உரிமை, தலித் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட்னு ராஜாஜி காலத்திலிருந்து எல்லாருக்கும் கோயிலையும் உரிமைன்றிருக்கிற ஒரு வரலாறு தமிழ்நாடுக்கும் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் இருக்கிறதுனால் நான் என்ன பண்ணணும், யாருக்கு போடணுமோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் உங்கள் அறிவுக்கு ஏற்றதை பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்ல வேண்டியது, எக்காரணத்துக்காகவும் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் வயசில் இருக்கிறவங்க, உங்கள் கிளாஸ்மேட்ஸு, உங்கள் கல்லூரியில் நீங்கள் பள்ளியில் கூட படித்தவங்க எல்லாத்தையும் இதே கருத்தை சொல்லணும். உங்கள் நாட்டுக்கு நீங்கள் போய் எதிர்காலத்தை சிறப்பாக எதிர்பார்த்தால் வாக்களிக்காமல் நாளைக்கு உங்களுக்கு எந்த கேள்வி கேட்கறதுக்கும் எந்த விவாதம் செய்கிறதுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா உங்களுடைய உரிமையை, உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யவில்லை. அதனால் வாக்களிச்சே ஆகணும்ன்றது முதல் கருத்து. இரண்டாவது, எதற்காக வாக்களிக்கணும் என்று திட்டமிடுங்கள். நாங்கள் சொல்கிறோம்,
நாங்கள் அதிமுகவோட நல்லவர்கள் வல்லவர்கள் இத்தனை திட்டத்தை தீட்டிருக்கிறோம், அவங்க செஞ்சிருந்த நிதி மேலாண்மை குளறுபடியை திருத்தியிருக்கிறோம், புதுசாக மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் நான் முதல்வர் திட்டம், மகளிர் உரிமை தொகை, புதுமை திட்டம் திட்டம், இல்லம் தேடி கல்வி, எத்தனையோ திட்டங்களை தீட்டுறோம், இதனால் நாங்கள் அவர்களை விட நல்லவர்கள் வல்லவர்கள். நாம் வச்சுட்டு போன பெரிய கடன் சுமையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி 1,00,000 கோடி ரூபாய்க்கு புது திட்டத்தை உருவாக்குனதுனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வோம். அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை நாங்கள் தான் அவங்களுடைய சிறப்புன்னு அவங்கள்ட்ட தகவல் இருக்க முடியாது. ஆனால் அவங்க சாதாரண அரசியல் செய்கிறவங்க அது சொல்லுவாங்க, அவங்களுடைய தகவலை கேட்டு பாருங்கள், உண்மைன்னு நினச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் எக்காரணத்துக்காகவும் மத வெறியை உருவாக்கி சர்வாதிகாரித்தனத்தை திணித்து நான் கோயிலை கட்டிட்டேன் எனக்கு ஓட்டு போடு, வேலை வாய்ப்பு கிடையாது, சாப்பாடு கிடையாது, நான் கோயிலை கட்டிட்டேன் நான் ஓட்டு போடு, நான் இஸ்லாமியர்களை அமுத்தி வைக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி இந்த பிரிவினை உருவாக்கும் பாசிச சக்திகளுக்கு தயவு செய்து ஏதோ ஒரு வெறியில் ஏதோ ஒரு தவறான நோக்கத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே இருட்டிக்கும் வகையில் தயவு செய்து இந்த முட்டாள்தனத்தை செய்யாதீர்கள் என்று நான் கூறுவேன். யாரெல்லாம் பொருளாதார ரீதியில் சமூக நல்லிணக்க ரீதியில் யாரெல்லாம் வளர்ச்சி ரீதியில் யாரெல்லாம் தகவல் அடிப்படையில் யாரெல்லாம் செய்த செயல் இது இனிமேல் செய்ய போகிற செயல் இதுன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்காங்களோ அவங்களையெல்லாம் நீங்களே வகுத்து யாருக்குன்னு வாக்களியுங்க. யாரெல்லாம் அடுத்தவனை அமுக்கினேன், இவனை நான் வெடித்தேன், அவனை நான் தாக்கினேன், இதுவை நான் மத பிரிவினத்தை நான் உருவாக்கினேன்னு சொல்கிறாங்களோ தயவு செய்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நூல் கூட இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளுடைய எதிர்காலம் மட்டும் இல்லை இந்தியாவுடைய எதிர்காலமும் பயங்கர மோசமாயிரும். நான் ஒரு 2-3 குறிப்பு மாத்திரம் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1/2 இளைஞர்கள் உங்கள் வயசில் இருக்கிறவர்கள் கல்லூரியில் போய் சேர்றார்கள். இதே உத்தரப்பிரதேசத்தில் என்ன நம்பர் தெரியுமா? 116 பேர். இன்றைக்கு பள்ளி +2 18 வயசு பெண்கள் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் 18 வயசு பெண்கள் 85% மேலே +2 முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க தேர்வை தாண்டி. ஆஹா ஓஹோன்று சொல்கிற குஜராத் மாடலில் இது எவ்வளோ தெரியுமா? 50% கூட கிடையாது. 2/1 பெண்ணுக்கு கூட +2 கல்வி கிடைக்க மாட்டேது. அப்போ இது என்ன மாதிரி சமூக நீதி? இது என்ன மாதிரி நல்லிணக்கம்? இது என்ன மாதிரி அனைவருக்கும் வாய்ப்பு, அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி? அவங்க அவங்க பண்ணுறத அவங்க ஊர் பூரா போய் சொல்கிறாங்க, நான் ராம் மந்திர கட்டினேன், நான் வந்து முஸ்லீமை இது பண்ணேன், நான் வந்து சிஏஏ கொண்டாந்தேன், நான் வந்து என்ஆர்சியை கொண்டாந்தேன், நான் வந்து அவனை அமுக்க போகிறேன், நான் வந்து இடிவனை மிதிக்க போகிறேன், நான் வந்து இன்னும் உங்களுக்கு தீவிரத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல அது எடுபடுதுன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அது வழக்கில் இந்தியா கூட எதிரொலிக்காது, அது வந்து பலன் கொடுக்காது என்று நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் தேர்தல் முடிவு வந்த பிறகு. ஆனால் உறுதியாக தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த எல்லா பெரிய சக்தியும் வைத்திருந்த காங்கிரஸை தாண்டி வந்த நீதி கட்சி, வந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் ஐடிஎம்கே. ஆனால் காங்கிரஸே திராவிட கொள்கைக்கு இணையும் வகையில் அவங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்ட அளவுக்கு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் வலிமையானவை. கோயில்களை தேசியமயமாக்கணும். எந்த கோயில்களை? தனிநபர் கோயில்கள் இல்லை, அரசு மன்னர்களுடைய கோயில்களை ஜனநாயக நாட்டில் அரசாங்க உடைமையாக இருக்கணும் என்று எடுத்தோம். எப்போ? 1926, 1936, 1937 காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு. என்ன பண்ணாங்க? உடனே திருப்பி தனிநபருக்காக கொடுத்தாங்க. தொடர்ந்து அரசு உடைமையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல் என்ன சொன்னாங்க? யார் வேணாலும் உள்ளே கருவூலம் வரைக்கும் போகலாம், இது வந்து உயர் ஜாதியினர் மட்டும் இங்கே வரலாம், பிசி மட்டும் இங்கே வரலாம், எஸ்சி எஸ்டிலாம் வெளியே நிற்கணும்ன்ற இந்த சட்டத்தை மாற்றி எஸ்சி எஸ்டியும் உள்ள வரைக்கும் போகலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டாந்தது காங்கிரஸ் ஆட்சி 39. அப்போ அவங்களுடைய தேசிய கொள்கைகளை கூட கைவிட்டுவிட்டு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை கைப்பற்றியதனால் இன்றைக்கு 100 ஆண்டு கழித்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. பொருளாதார ரீதியில், கல்வி ரீதியில், சுகாதார ரீதியில், வளர்ச்சி ரீதியில், சமூக நீதி ரீதியில், மத நல்லிணக்கம், சமுதாய நல்லிணக்கம் ரீதியில் இதை 1% கூட சிதற விடாமல் நீடிக்கிறது உங்களுடைய கடமை.
நாங்கள்லாம் நேற்றோடைய மனிதர்கள், நீங்கள் எல்லாம் நாளையோடைய மனிதர்கள். நாங்கள் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்து விட்டோம் ஓரளவுக்கு. இன்னும் பத்தாண்டு எனக்கு கிட்டத்தட்ட 60 வயசாச்சு. நீங்களெல்லாம் உங்களுக்காகவும் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரும் உங்களுடைய பசங்களுக்கும் பேர பசங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடுடைய தனித்துவத்தையும் தமிழ் மொழியுடைய வரலாற்றையும் சமூக முன்னேற்றத்தையும் காப்பாற்ற வேண்டியதும் இந்த தீய சக்திகளை நாட்டுக்குள் வரவிடாமல் பாதுகாப்பதும் உங்களுடைய கடமை. அது தயவுசெய்து நல்லா அறிந்து நல்லா படித்து நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்கான்னு பார்த்துட்டு பெரியார் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன்னதுக்காக கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு போய் வகுத்து பார்த்து அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு கல்வி கொடுத்துருக்கு. அதுக்கு தான் மனிதனுக்கு பகுத்தறிவு அழகு. யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதை போய் இது வேறு தகவல் அடிப்படையில் பார்த்தா கரெக்டாக தோணுதா, வேறு மோதல் கருத்து சொன்னால் இதுவா அதுவான்னு எனக்கு வகுத்து பார்க்க முடியுதா, இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண பிறகு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உங்கள் இன்னும் 50, 60, 70 ஆண்டு வாழ்க்கைக்கும் உங்களுக்கு பிறகு வர தமிழர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையை தெளிவாக செய்யுங்கள். அதற்கு மேல் உங்கள் மனசாட்சிக்கு என்ன செய்யணும் என்று தோணுதோ அதே போல் வாக்களியுங்கள். யாருக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, எது இயற்கையாக நடக்கணுமோ அது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நான் மன நிறைவோடு இருக்கிறேன். இங்கே வந்ததுக்கு நன்றி சார். இப்போ நிறையா பேர் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரோம்ல சார், எங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மதுரையில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம் சார். நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரைட்டு. அதாவது அனைவருக்கும் கல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பாடு செய்கிறது முதல் படி. ஆனால் கல்வி பெற்ற பிறகு தேவையான வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது மிக முக்கியமான இரண்டாவது பணி கடமை. 2016 இதே தொகுதியில் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய கன்னி பேச்சு, அதாவது 2016 ஜூலை மாதத்தில் நான் எதிர்கட்சி உறுப்பினராக முதல் முறை சட்டமன்றத்தில் பேசினேன். அன்றைக்கு நான் பேசும்போது சொன்ன கருத்தை இன்றைக்கு திருப்பி கூறிவிட்டு அதற்கு நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றதை விளக்குகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தார்கள். அன்றைக்கு அவர்களிடம் நான் கூறியது, நானும் பல நாடுகளில் பல தொழில்களில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். நார்மலாக ஒரு மார்க்கெட், அதாவது சப்ளை டிமாண்ட், விற்கிறவங்க வாங்குறவங்க இல்லை தேடுறவங்க கொடுக்குறவங்க, ஒரு மார்க்கெட்டில் நார்மலாக ஒரு சைடில் இம்பேலன்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப வேலை வாய்ப்பு இருக்கும், ஆனால் நபர்கள் இருக்க மாட்டார்கள். அது பார்த்தா இப்போ ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி நிலுவை இருக்குது. இல்லை நிறைய நபர்கள் இருப்பாங்க, வேலை வாய்ப்பு இருக்காது. இது வந்து ஆப்பிரிக்காவில் அரேபியாவில் நான். ஆனால் தமிழ்நாட்டில் நான் வந்து எனக்கு தெரியுது நிறைய வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, நிறையா இளைஞர் தேடும் வேலைகளுக்கு சரியான திறன் உள்ள, சரியான கல்வி உள்ள, சரியான ஸ்கில் செட் உள்ள இளைஞர் இல்லை என்று நிறுவனங்கள் எங்களிடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இது இங்கிலீஷில் சொல்லுவோம், இட் இஸ் அன் இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட். ஏன்னா சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் வந்து ரெண்டு புறத்திலையும் பிளவு இருக்குது. இதை திருத்துவதற்கு நான் அன்றைக்கு கூறினேன் ஜெயலலிதா அம்மையாட்ட, என்ன சொன்னேன், இதில் 2-3 பண்ணும். ஒன்று, கல்வி திட்டத்தை சும்மா பிளைண்டாக யார் வேணாலும் எது வேணாலும் படிக்கிறான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு இருக்கிற பொருளாதாரத்துக்கும் அடுத்த 10 ஆண்டு வளரக்கூடிய பொருளாதாரத்துடைய தேவைக்கும் என்னென்ன துறைகளில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இன்றைக்கு காலியாக இருக்குது என்று கண்டறிந்து அதை கல்லூரிகளுக்கு ஐடிஐக்கு பாலிடெக்னிக்கு தகவலாக அனுப்பி அதை மாணவர்கள் பிளஸ் டூவில் 10th படிக்கிற மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் செமினார் மாதிரி நடத்தி நீ இது படித்தன்னா இது மாதிரி ஒரு கரியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. இது செய்தால்தான் இன்னொரு 5-10 வருஷத்துலேயாவது இந்த மிஸ்மேட்ச், அதாவது நிறைய பேருக்கு டிகிரி இருந்து வேலை இல்லைன்னா என்ன அர்த்தம், உங்கள் டிகிரிக்கோ இல்லை உங்கள் டிகிரியோடைய திறனுக்கோ வேலை சரியில்லை. வேலை இருந்து ஆள் இல்லைன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு தேடுற திறனுக்கோ அவங்களுக்கு தேடுற டிகிரிக்கோ ஆள் இல்லை. அப்போனா இந்த சிஸ்டம் புரோக்கனாக இருக்கிறது, உடைந்திருக்கிறது.
இது எதனால் உறைந்திருக்கிறது? தகவல் சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு கிடைக்காததனால். இன்ஃபர்மேஷன் இன்எஃபிஷியன்சி, இதுதான் இந்த மார்க்கெட் புரோக்கனாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை நீங்கள் திருத்தணும்னா இந்த படிகள்லாம் எடுக்கணும்னு அன்னைக்கு கோரிக்கையாக வச்சேன் எதிர்கட்சி எம்எல்ஏயா. உண்மையிலாம் அந்த அம்மையார் 3-4 மாதத்தில் தவறிட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நான் சொன்னதை அவங்கள ஆராய்ந்து முதல் முறையாக எனக்கு தெரிந்து, அது வரைக்கும் செய்யாத ஒரு பணியை மட்டும் ஆரம்பித்து விட்டு போனாங்க. என்ன பண்ணாங்க, வாட் ஆஃப்டர் 10th, வாட் ஆஃப்டர் 12th என்று ரெண்டு கெரியர் கைட் மாதிரி ரெண்டு நூல்களை உருவாக்கி அதை வந்து அனைத்து பள்ளி அரசு பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு போட்டார்கள். அது கடைசியாக அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கவே இல்லை, ஆன்லைனில் மட்டும் பண்ணி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மாதிரி ஒன்று பண்ணதே கிடையாது, கரியர் கைடன்ஸ் பண்ணுறது. நான் என் தொகுதியில் என்ன பண்ணேன், நானே வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் நானே செமினார் நடத்தினேன். இந்த மாதிரி ஆடிட்டர் ஆகலாம், ஷெஃப் ஆகலாம், நல்ல 5-star ஹோட்டலில் போய் எஃப்எம்பி சர்வீஸில் போனால் மாதத்துக்கு 60,000 ரூபா 80,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அடுத்தாப்பில் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்குது. நர்ஸ் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாண்டில் பற்றாக்குறை இருக்குது, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரையும் இன்ஜினியரிங் படின்னு படிச்சுட்டு பல 1000 பேர் இன்ஜினியரிங்லேருந்து வந்து 5,000 ரூபாய்க்கு ஏர்டெல்லையும் HDFC பேங்க்லேயும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு பேர் வச்சுட்டு 5,000 ரூபாய் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த இதை கைட் பண்ணணும்னு அன்னைக்கிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கேன் என் தொகுதி அளவில். அப்போ அரசாங்கம் வந்தவுடனே திருப்பி நான் அன்றைக்கு ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தேன். நிதி, மனிதவள மேலாண்மை, ஓய்வூதியங்கள், வளர்ச்சி, திட்டமிடுதல் எல்லா துறைக்கும் நான் தான் அமைச்சர். அப்போ திருப்பி முதலமைச்சர் ஆஃபீஸில் போய் அன்னைக்கு அவங்கள பண்ண சொன்னோம், அவங்க ஏதோ ஆரம்பித்தாங்க செய்ய முடியல, இது நம்ம செஞ்சே ஆகணுன்றதுக்காகவே இந்த நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி அதில் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த கெரியர் கவுன்சிலிங்லேருந்து ஆரம்பித்து ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற இளைய கிராஜுவேட்ஸ்க்கு ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் மாதிரி, உனக்கு இது தெரியும் ஆனால் உனக்கு ஆரக்கிள் தெரியாது, உனக்கு மைக்ரோசாஃப்ட் பற்றி கற்றுக்கிட்டேன்னா இந்த மாதிரி வேலை இருக்குது, இது இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சிங் பண்ணுறதுக்கு நான் முதல்வன் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு இன்ற வரைக்கும் 28 லட்சம் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல் என் துறையில் ஐசிடி அகாடமி ஆஃப் தமிழ்நாடுன்னு ஐடி துறைக்காக நாட்டிலேயே சிறந்த, இது மாநில நிறுவனம்னாலும் நாட்டிலேயே சிறந்த பயிற்சி நிறுவனமாக ஐடி பயிற்சி நிறுவனமாக இருக்கிறதில் ஆண்டுதோறும் இன்னும் 2 லட்சம் பேருக்கு ஐடி ஸ்கில்ஸை, அதாவது காலேஜில் இருக்கவங்க, காலேஜ் முடித்தவங்க அவங்களுக்கு ஐடி ஸ்கில்ஸை பண்ணுறது அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-10 வருடம் தொடர்ந்து இந்த முயற்சியை எடுத்தால் இம்ப்ரூவ்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங் டிரான்ஸ்மிஷன் இங்கே வந்து சொல்லி கொடுக்கறது, அதனால் பசங்க அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன முடிவை எடுக்கிறார்கள், எந்த சப்ஜெக்டை படிக்கணும், எங்கே படித்தா என்ன மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும், என்ன மாதிரி வளர்ச்சி கிடைக்கும், என்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும் என்ற பாதையை அவங்களே கண்டறிந்து திட்டமிட்டு சென்றால் இன்னொரு 5-10 வருஷத்தில் இது பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கோ நேற்றோ நான் இதை பற்றி கவலைப்படலை. 2016 இன்றைய வரைக்கும் தொடர்ந்து இதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஓரளவுக்கு தான் செய்ய முடிஞ்சுது, அப்போ கூட என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். அது இல்லாமல் சில பள்ளிகளுக்கு சரியான எக்ஸ்போஜர், இந்த தேர்வு நூல்கள், அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ் இதெல்லாம் கொண்டாந்தால் மாணவர்களே கொஞ்சம் படித்து உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு என்ன. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐடியில் எல்லாம் சொல்கிறாங்க ஏஐ வந்துருச்சு எல்லாம் மாறிடும். ஆனால் பல வகையில் பார்த்தால் ஏஐ வந்ததில் வேலை வாய்ப்பு அடுத்த ஒரு தலைமுறைக்காவது பயங்கரமாக அதிகரிக்கும். எதில், இந்த லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல்ஸுக்கு கற்றுக் கொடுக்குற, அதனால் மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள், அதனால் மொழியில் சிறந்த சக்தி வைத்திருக்கிற, இல்லை இலக்கியத்தில் இலக்கணத்தில் திறன் வைத்திருக்கிறவங்களுக்கு ஏஐயில் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டின்றது இன்னும் 20 ஆண்டுகளுக்கு எத்தனை பேர் சைபர் செக்யூரிட்டி படித்தாலும் ஆள் பத்தாது தேவைக்கு. அதனால் சைபர் செக்யூரிட்டின்றது சப்ஜெக்டை படித்தா இன்னும் 30 ஆண்டுகள் உங்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
அதனால் இந்த மாதிரி எதிர்காலத்தில் எதெல்லாம் தேவைப்படும் என்று அறிந்து அதற்கு ஏற்ப நம்ம கல்வி திட்டத்தை மாற்றணும். நாங்கள் ஐசிடிலையும் இந்த சைபர் செக்யூரிட்டி தனி கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம், நான் முதல்வனையும் தனி கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நடத்தின யூமேஜின்லையும் இதை பற்றி எல்லாத்துக்கும் பேசணும். இன்றைக்கு நான் ஒரு கேட்குறேன், நான் வந்து என்ஜினியராக இருந்து அமெரிக்காலெலாம் படிக்கும்போது 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம் டாலர்னு வரும் சம்பளம் வருஷத்துக்கு. சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு, ஒரு வேளை 2 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு வரலாம். ஆனால் ஏஐ டிசைன் பண்ணுற நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தா இன்றைக்கு மினிமம் அமெரிக்காவில் $10 லட்சம் சம்பளம், அவ்வளோ தேவை இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நிறைய பேர் கற்றுக்குவாங்க, அந்த ஏற்றத்தாழ்வு குறைஞ்சிரும். இதுக்கு வெறும் 3 லட்சம், அதுக்கு 10 லட்சம்ன்றதில் இது 4 ஆகும், அது 7 ஆகும். ஆனால் சப்ளை டிமாண்ட் மேட்ச் ஆயிரும். நம்ம ஊரில் இந்த மாதிரி திட்டமிடாமல் சப்ளை டிமாண்ட் மேட்ச் ஆகாது என்று தெரிந்து அதை நாங்கள் மேட்ச் பண்ண பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக மதுரையில் இன்னும் ஐடி நிறுவனம், நல்ல தொழில் நிறுவனம், இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஏற்கனவே போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000க்கு மேல் ஐடி வேலை வாய்ப்புகள் மதுரையில் உருவாக்கியிருக்காங்க. இந்த எல்காட் பார்க், இதில் யூனிவர்சிட்டிக்கு அது தப்பில் இருக்குது, வடபழஞ்சியில் பினக்கல் இன்ஃபோடெக்கில் 1500 வேலை, இந்த செயின்சிஸில் 600 வேலை, இப்போ டியூ சாஃப்டில் 800, 1000 முதல் வேலை, நம்ம ஜென்பேக் வந்து ஒரு கம்பெனியை வாங்கி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் நாட்ஸன் என்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்கள கொண்டு வந்திருக்கேன். அதனால் அது என்னுடைய கடமை. தனிப்பட்ட கம்பெனி தனிப்பட்ட வேலை வாய்ப்பு உருவாக்குறது எங்களை மாதிரி ஆட்கள் செய்ய வேண்டிய பணி, அதை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் சமுதாயத்தில் இருக்கிற இந்த விரிவாக்கத்தை, உடைப்பை திருத்துவதற்கு அரசாங்கம் பல முயற்சி எடுத்துக்கொண்டது. 2020 இருக்க பேட்ச் பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு ஐடி ஃபீல்டில் வந்து ஒர்க் அவ்வளோவா இது பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள்? கொரோனா வந்ததுனால நிறைய பேருக்கு இருந்த வேலையும் இழந்துட்டார்கள், புது வேலை யாரும் உருவாக்கலை. அதனால் அது ஒரு துரதிருஷ்டம்னு நீங்கள் சொல்லணும். அந்த பேட்ச்சில் எதர்ச்சியாக பாஸ் அவுட் ஆனால், ஆனால் மார்க்கெட் அந்த அளவுக்கு ரொம்ப திட்டமிட்ட மாதிரிலாம் இல்லை. அதாவது ஃப்ரெஷருன்னு நினைக்கிறவங்க நார்மலாக கேம்பஸில் போனால் கேம்பஸில் எடுக்கிறது சுலபம். ஏன் கேம்பஸில் எடுக்கிறது சுலபம்? 300-500 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே இடத்துல ஈஸியாக இன்டர்வியூ பண்ணிடலாம், தேர்வு எழுத வச்சு 50 top people எடுத்துடலாம், இதெல்லாம் பண்ண முடியும் என்றதுனால் கேம்பஸ் இன்டர்வியூ இஸ் மச் ஈஸியர் ஃபார் கம்பெனிஸ் தென் இண்டிவிஜுவல் இன்டர்வியூஸ். அதனால் கேம்பஸில் இன்றைக்கி இருக்கிறவங்க, இல்லை கொரோனா முடிஞ்ச உடனே இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. கேம்பஸ் கொரோனாக்கு முன்னால் இருந்தவங்களும் நிறைய பேர் கேம்பஸில் போயிட்டாங்க. இந்த 2 வருஷம் கொரோனா காலத்தில் இருந்தவங்க கேம்பஸ் இன்டர்வியூ இல்லாமல் தனித்தனியாக தேட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வருது. ஆனால் எந்த பாஸ் அவுட்ன்றதோட முக்கியம் உங்கள் கையில் என்ன திறன் இருக்குன்னு. அதனால் அந்த பேட்ச்சில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, வேலை வாய்ப்புக்கு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரே சொல்யூஷன், கீப் இன்க்ரீஸிங் யுவர் ஸ்கில்ஸ். நீங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவைப்படுதுன்னு கண்டறிந்து இலவசமாகவோ இல்லை ரொம்ப குறைந்த கட்டணத்துக்காகவோ ஐசிடியில், நான் முதல்வனில், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில், தமிழ்நாடு அரசாங்கமே நிறையா ட்ரைனிங் நடத்துது. அது இல்லாமல் என்ஜிஓஸ், ட்ரஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி தேவையான வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பெற்றீங்கன்னா அது உங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகரிக்கும். விவசாயிகள்லாம் நிறையா போராட்டம் நடத்துகிறாங்க, போன கவர்மெண்ட் அதை காது கொடுத்து கேட்டாங்களா, அதை பற்றி ஒன்று தெரியல. நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிகளும் அதுக்காண்டி குரல் கொடுப்பீங்க? இல்லை, தொடர்ந்து எல்லாம் குரல் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் 2 இதுவரைக்கும் நடக்காத நிகழ்வுகள் ஒன்றிய அரசாங்கத்தால், இந்த ஒன்றிய அரசாங்கத்தால் செய்யப்பட்டன. ஒன்று, நார்மலாக விவசாயம் என்றது மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு தலைப்பு சட்டமைப்பில். அதனால் ஒன்றிய அரசால் சட்டம் உருவாக்கக்கூடாது மாநில அரசு பட்டியல் இருக்கிற தலைப்புகளுக்கு. அதை தாண்டி விவசாயம் என்று 3 ஃபார்ம் பில் ஒன்று உருவாக்கினார்கள். அதாவது மாநில உரிமையை பறித்து ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி சிறு குறு விவசாயிகள்லாம் ஒழித்து விட்டு அம்பானி அதானி கார்ப்பரேட்டுக்கு மாத்திரம் கொடுக்குற மாதிரி இந்த சட்டங்களை உருவாக்கினார்கள். அதனால் போராட்டம் வந்து அந்த 3 சட்டங்களையும் பின்வாங்கி நிலுவையில் வச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க இந்த பாசிச ஆட்சி. 2வது பிரச்சனை, நீங்கள் ஏற்கனவே கை வச்சு இதெல்லாம் செய்கிறீங்கன்னா நாங்கள் சொல்கிற கோரிக்கைகளை நீங்கள் முன்னுரிமை கொடுங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்,
இந்த மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். சாதாரண அரசாங்கமாக இருந்தால் உறுதியாக என் முதலமைச்சர் எந்த போராட்டத்தையும் நாலு நாளைக்கு மேலே நீடிக்க விட மாட்டார். போராட்டத்துக்கு முன்னாலேயே ஏதாவது ஒப்பந்தம் போட முடிஞ்சால் பார்ப்பாரு, தவிர இல்லைன்னா போராட்டம் நடந்தால் ரெண்டு மூணு நாளை உக்காத்தி வச்சு ஏதாவது பேசி ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் காண்பது தான் எங்களுடைய விதிமுறை, எங்களுடைய பழக்க வழக்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இராணுவத்தை கொண்டாந்து பாம்பை போட்டு கேஸை போட்டு டியர் கேஸை போட்டு அந்த பேரியரை போட்டு பேரிக்கேடை போட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க. பாசிசர்கள் அவங்களுடைய குணத்தை காமிக்கிறார்கள். நான் வேறு யாரிடமும் அந்த குற்றச்சாட்டை வைக்க மாட்டேன். பாக்கி எல்லா அரசியல்வாதிகளும் அறிவோடு மனித நேயமோடு நாளைக்கு போய் தேர்தல் நிற்கணுன்ற ஒரு உணர்வோடு தான் செயல்படுவோம். அது உறுதியாக நாங்கள் பண்ணுவோம்.